இன்றைக்கு நாம் பேச போகிற டாபிக் ஒரு சென்சிட்டிவான ஒரு டெலிகேட்டான டாபிக். அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி மறை மாவட்டம் கோட்டாருடைய கத்தோலிக்க பிஷப்பாக இருக்கக்கூடிய மேதகு நசரேயன் சூசி அவர்கள் ஈஸ்டர் திருப்பலியில், அதாவது ஈஸ்டர் கொண்டாட்டத்தின் போது அந்த மறை உரையில் தற்போது இருக்கக்கூடிய பாஜக அரசு எப்படி செயல்படி கொண்டிருக்கிறது, எப்படி அவர்கள் வந்து இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை சிதைத்து கொண்டு ஒருமைத்தன்மையை நோக்கி, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எப்படி ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறத அந்த மறைவுரையில் பேசியிருக்காரு. இதுவரைக்கும் நான் பார்த்த மறைவுரையில் எந்த ஒரு கத்தோலிக்க பாதிரியாரோ எந்த ஒரு கத்தோலிக்க பிஷப்போ இந்த மாதிரியான ஒரு பேச்சை பேசியதில்லை. தற்போதைய காலச்சூழலில் தற்போதைய கள நிலவரத்துக்கு ஏற்றார் போன்ற ஒரு மறைவுரை தான் நான் பார்க்கிறேன். இந்த மாதிரி மறைவுரை தான் இனிமேல் மக்களுக்கு தேவை. ஸோ இந்த மாதிரியான ஒரு மறைவுரையை நிகழ்த்தினால்தான் மக்கள் வந்து அதை ரசிப்பார்கள். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மறைவுரையை தான் அவர் வந்து நிகழ்த்தியிருக்கிறார். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சார்ந்த மதத்தை உயர்த்தி பிடிக்கணும், அதை முட்டு கொடுத்து தூக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. என்னுடைய முழு நோக்கம் என்னன்னா, மேதகு நசரேயன் சூசி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இந்தியாவுடைய பன்முகத்தன்மை எப்படி சிதைக்கப்படுகிறது அப்படிங்கிறது, அவர் எப்படி போற்றே பண்ணுறார் ஒரு மத தலைவரை இந்த மாதிரி வந்து ஒரு பேச்சு பேசும்போது, அதுவும் ஒரு பொது விழாவில், அதாவது கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான விழாவான ஈஸ்டரில் வந்து அவர் அப்படி பேசியிருக்கிறது வந்து ஒரு வைரலாகி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது இந்துக்கள் முஸ்லீம்கள் போன்றவருமே இந்த வீடியோவை பரப்பி கொண்டு அது ஒரு வைரலாகி கொண்டிருக்கிறது. ஸோ அவர் பேசியது நம்முடைய நேயர்களுக்கும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் சென்று சேரணும் அப்படிங்கிற ஒரு ஒரே நோக்கத்தில் தான் நம்ம இந்த வீடியோ வந்து பதிவிடுறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. மூன்றாவது அன்பு மிக்கவர்களே, இன்னொரு அச்சத்தை நாம் நம்முடைய நாட்டிலே எதிர்கொண்டுதான் இருக்கிறோம். கடந்த அண்மையிலான ஆண்டுகளில் நாம் கண்டுகொண்டிருப்பது போல இந்த நாட்டின் சனநாயகம் சிறிது சிறிதாக அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதையும் நாம் கண்டுகொண்டு இருக்கிறோம். நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் அதனுடைய விழுமியங்கள் எல்லாம் இன்று சிறிது சிறிதாக மாறிக்கொண்டிருப்பதையும் நாம் கவனிக்காதவர்கள் இல்லை. பெரும்பான்மையின மக்களும் அல்லது ஒற்றைத்தன்மை உள்ள வாழ்க்கை முறையும் இன்று திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒரே கலாச்சாரம், ஒரே தேர்வு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே மதம் என்பதாக இன்று இந்தியாவில் பன்முகத்தன்மை அழிக்கப்படுவதையும் கண்டு நாம் அச்சுறுத்தப்படுகிறோம் என்பதையும் நாம் உணர்கிறோம். மத ரீதியாக சிறுபான்மையினராக வாழ்கின்றவர்கள், பழங்குடியினராக வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் எல்லாம் இன்று தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வாழ்வுக்காக போராடி கொண்டிருப்பதையும் நாம் அறியாதவர்கள் அல்ல. இன்று எப்படியாவது மீண்டும் பதவிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற பிரயத்தனங்களும் முயற்சிகளும் இன்றைய நாட்களில் நாம் கண்முன்னாகவே கண்டுகொள்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்று எவ்வாறு பொருள் கொள்ளப்படுகிறது? அது கல்வி நிலையங்கள் என்றால், கல்வி புகட்டப்படுகிறது என்றால், அறநெறிகள் கற்பிக்கப்படுகிறது என்றால், இன்று மதம் மாற்றுகிறீர்கள் என்பதுவே வைக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கிறது. நல்ல மருத்துவமனைகளை கிறிஸ்தவர்கள் நடத்தி கொண்டிருந்தால் மக்களை மதம் மாற்றுகிறீர்கள் என்ற ஒற்றை புள்ளியை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லப்படுகிறது. ஏழை எளிய மக்களுக்கு தரப்படாத கல்வியை அறியாமையில் வாழ்கின்ற சாமானிய மக்களுக்கு நாம் எடுத்து செல்லுகின்ற பொழுது மீண்டும் மீண்டும் இதை ஒரு குற்றச்சாட்டு இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே முன்வைக்கப்படுகிறது. வணக்கம் மக்களே. பொதுவாக கத்தோலிக்க ஆயர்களோ கத்தோலிக்க பாதிரியார்களோ ஃபாதர்ஸோ அந்த மறைவுரை, அதாவது அந்த திருப்பள்ளியில் வைக்கிற அந்த மறைவுரை வந்து பார்த்திங்கன்னா பிரசங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பிரசங்கத்தை வந்து பொதுவாக வந்து பார்த்தோம்னா இப்போது வரைக்கும் இளமை தரமுறை யாருமே ரசிப்பதில்லை. பொதுவாக யூடியூப்பில் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னாலே, நானே ஒரு வீடியோ போடனாலே அதுக்கு தகுந்த தயாரிப்புகளை, அதற்குண்டான குறிப்புகளை, அதற்குண்டான ரிலேட்டட் ரெஃபரன்ஸ் மெசேஜை வந்து நான் வந்து அதை தயார் செய்துட்டான் வந்து பதி வீடியோ போட முடியும். ஒரு குறிப்பிட்டது ஒரு என்னால் ஒரு இரண்டு மணி நேர தயாரிப்பு இல்லாமல் என்னால் ஒரு வீடியோ போட முடியாது. அதுக்குண்டான தயாரிப்பு இல்லாமல் நான் பேசினால் அது மக்களை சென்றடையாது. ஸோ இது ஒரு தயாரிப்பு இருக்கணும். ஆனால் தற்போது உள்ள குருக்கள் பார்த்திங்கன்னா, அந்த பிரசங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மறைவுரை என்று சொல்லக்கூடிய அந்த மறைவுரையை பார்த்திங்கன்னா எந்தவித ஒரு தயாரிப்பும் தயாரிக்கிறார்களா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னால் அவர்கள் படித்திருக்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தற்போதைய நேரத்தில் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரம்,
தற்போது நாடில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, தன்னை சுற்றி நிகழக்கூடிய பிரச்சனைகள், தான் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்றார் போன்று அவர்கள் பிரசங்கம் நிகழ்த்துகிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 100%க்கு 100% இல்லை. அது எல்லாமே ஒரு வெச்சு பேச்சுகளாக, காட்சியிலே கரையக்கூடிய ஒரு பேச்சுகளாகத்தான் இருக்கிறது. இது நான் எல்லா குருக்களையும் சொல்லவில்லை, குறிப்பிட்ட சில குருக்கள் முக்காலே மூணு வாசி, கிட்டத்தட்ட 75% ஆஃப் த கத்தோலிக்க பாதிரியார்களும் கத்தோலிக்க பிஷப்களும் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த மறைவுறைங்கிறது ஒரு அத்தமச்ச ஒரு ஒரு பேச்சாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து மாறுபட்ட ஒரு பேச்சாக இன்றைக்கு ஈஸ்டர் கொண்டாட்டத்தின் போது, அந்த பாஸ்கா விழாவின் போது, கோட்டாறு மறை மாவட்டத்துடைய ஆயராக இருக்கக்கூடிய மேதகு நசரேன் சூசி அவர்கள் வைத்த அந்த திருப்பள்ளியினுடைய மறைவுரை தற்போது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகிறது. தற்போது கன்னியாகுமரியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர், பாஜக வேட்பாளராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை அந்த வீடியோ வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி என்ன அவர் பேசியிருக்கார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இயேசுநாதர் சிலுவையில் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாள் அந்த சிலுவையிலே உயிர் திறந்து 3ஆம் நாள் அவர் வந்து அந்த மரணத்திலிருந்து விடுபட்டு பரலோகம் சென்றடைவர். இதுதான் வந்து கிறிஸ்டியானிட்டியுடைய அடிப்படை, கிறிஸ்தவருடைய அடிப்படைத்தன்மை. சாவை காணாதவர் தான் இயேசு. கல்லறையை மூடி வைத்திருந்த கல்லை விலக்கிவிட்டு இயேசுநாதர் வெளியே வருவார். இதுதான் அந்த அங்கு நடந்த நிகழ்வு. ஸோ அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய தற்போது ஆளக்கூடிய மோடி தலைமையிலான அரசு கிறிஸ்தவ மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விடுகிறது. அது எந்த மாதிரினா, சிஏஏ சட்டம் மூலமாகவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் அப்படிங்கிற ஒருமைத்தன்மையை நோக்கி இந்த நாட்டை வந்து ஆளுகின்ற பாஜக அரசு நகர்த்தி கொண்டிருக்கிறது. இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது? பல்வேறு தரப்பட்ட மக்கள், பல்வேறு மொழிகளையுடைய மக்கள், பல்வேறு உணவு பழக்கங்களுடைய மக்கள், பல்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் தான் இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியா இந்த நாட்டிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது? மேலும் சாகர் மாலா அப்படிங்கிற அந்த திட்டத்தின் மூலமாக இந்தியாவுடைய செழிப்புமிக்க கடற்கரை எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்படுகிறது. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மீனவர் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை இழக்கச் செய்யும், அவர்களுடைய வாழ்க்கை முறையை ஒரு கேள்விக்குறியாகும். உண்மையிலே அவர் சொல்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நியாயமான கருத்துக்கள். மேலும் கோட்டார் பிஷப் ஆயர் நசரேன் சூசை என்ன சொல்றாருன்னா, ஆளுகின்ற பாஜக அரசு இந்தியாவுடைய அரசியல் சாசன அமைப்பை சிதைக்கிறது, அதற்குண்டான முயற்சிகள் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறாங்க. அவர் மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற முறை இந்தியாவுடைய ஜனநாயகத்தை மிகப்பெரிய அளவில் சிதைக்கும், அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்றார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடம் வரைக்கும் அந்த பேச்சுகளை பேசியிருக்கார். அவ்வளோ பெரிய வீடியோ வைக்க முடியாது, வைத்தால் நமக்கு காப்பிரைட் பிரச்சனைகள் வரும். ஸோ 1 நிமிடம் 50 செகண்ட் வரைக்கும் போடக்கூடிய முக்கியமான பதிவுகளை தான் வைக்கிறேன். அந்த முழு வீடியோவை பார்க்கணும்னா அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன், அதற்குண்டான அந்த யூடியூப் தளத்தில் போய் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் மீது மிகப்பெரிய பழி சுமத்தப்படுகிறது. அதாவது கிறிஸ்தவர்கள்லாம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களையும் மிகப்பெரிய மருத்துவமனைகளையும் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. மருத்துவமனைகள் நடத்தக்கூடிய அந்த கிறிஸ்தவர்களையும், கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய அந்த கிறிஸ்தவர்களையும் வந்து ஆளுகின்ற பாஜக அரசு நீங்கள் மதமாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் மறைமுகமாக துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி சமீப நாட்களில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்து கொண்டு போகிறது அப்படிங்கிறத அதை பதிவு பண்ணுறாரு. ஒரு ஆயர், ஒரு மறை மாவட்டத்துடைய ஆயர் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்று அந்த மதத்தை பின்பற்றவர்களுக்கு தெரியும். பொதுவாக ஆயர்கள் அப்படிங்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி ஆளுகின்ற அரசை, ஆளுகின்ற தரப்பை வந்து இந்த மாதிரி வன்மையாக கண்டித்து அல்லது குத்தி பேச மாட்டார்கள். ஒரு பாலிசான நடவடிக்கையை தான், பேச்சை தான் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் ஆயர் நசரேன் சூசியுடைய அந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரலான பேச்சு. மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பிரச்சனையும் நீங்கள் எதிர்க்கணும், ஒரு இயக்கமாக அமைத்து, உங்களுக்குள் ஒரு இயக்கமாக அமைத்து ஒன்றிணைந்து நீங்கள் வந்து உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகள், உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் எதிராக போராடணும், நியாயமான முறையில் நியாயமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு இயக்கமாக ஒரு குழுவாக இணைந்து போராடுங்கள் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. அவருடைய கருத்துக்கள் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மிக முக்கியமான கருத்தையைத்தான் நான் பார்க்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வைரலாக இருக்குது. மேலும் இந்தியா அளவுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணப்படுகிறது. ஸோ இது ஆளும் பாஜக தரப்பிற்கு ஒரு நெருக்கடியை தான் தரும். மேலும் அந்த கன்னியாகுமரியில் போட்டியிடக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் கண்டிப்பாக ஒரு நெருக்கடியை தான் தரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ எதற்கு நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எப்படி இந்தியா இந்த ஒன்னிசம் அதாவது ஒருமைத்தன்மையை நோக்கி வந்து சென்று கொண்டிருக்கிறது, எதுவுமே கிடையாது எல்லாமே நான் தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி செல்வது அப்படிங்கிறது ஒரு ஒரு மோசமான விஷயம். அதாவது பன்முகத்தன்மை சிதைக்கப்பட்டு, பன்முக கலாச்சாரம் சிதைக்கப்பட்டு விட்டுச்சுன்னு வைங்களேன்,
அது இந்தியாவுக்கு உண்டான அந்த அழகே போய்விடும், கெட்டுவிடும். எப்படி யூரோப்பிய யூனியன் இருக்கோ அதற்கு கீழ் பல்வேறு நாடுகள் இணைந்திருக்கு அந்த ஐரோப்பிய யூனியன் அப்படிங்கிற அந்த அமைப்பின் கீழ், அதே போலத்தான் இந்திய யூனியன் அப்படிங்கிற அந்த அமைப்பின் கீழே தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களும் இணைத்து அதற்காக ஒரு தீர்மானம் போட்டு தான் அவர்கள் இந்திய யூனியனில் இணைந்திருக்கிறார்கள். அதை கண்டிப்பாக ஒன்றிய அரசு வந்து மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். எப்படி ஐரோப்பிய யூனியனில் பல்வேறு நாடுகள் இணைந்திருக்கிறதோ அதே போலத்தான் இந்திய யூனியனில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் இணைந்திருக்கின்றன. ஸோ இப்பொழுது இந்த ஒற்றைத்தன்மையை நோக்கி நடந்தால் மிகப்பெரிய சிக்கலை வந்து உருவாக்கும். மேலும் ஆயர் நசரேன் சூசே மேற்கொண்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார். என்ன அப்படின்னா, தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு எப்படி மீண்டும் ஆட்சியில் வர வேண்டும், மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எப்படி இந்த அரசியலமைப்பு சட்டம் போன்றவற்றுடைய விழுமியங்களை வந்து மிகப்பெரிய அளவில் சிதைத்து கொண்டிருக்கிறார்கள், இதை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத அவர் மிக அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. மேலும் ஆயர் நசரின் சூசே என்ன சொல்லியிருக்காருன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மலை பல்வேறு துண்டுகளாக உடைக்கப்பட்டு சிறு சிறு கற்களாக நொறுக்கப்பட்டு கேரளா போன்ற மாநிலங்களுக்கு செல்கிறது, இதை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்குது. பிரம்மாண்டமான 10 டயர் 20 டயர் பொருந்திய வாகனங்களில் அந்த கற்களை எடுத்து செல்வது அப்படிங்கிறது, இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்த மலை இல்லாமல் போயிடுமோ, நம்மளோட வருங்கால சந்ததிக்கு மலை என்றால் புத்தகத்தில் காட்ட வேண்டிய சூழல் ஏற்படுமோ, இல்லை இன்டர்நெட்டில் காட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டுவிடும். ஸோ அதனால் இந்த மலைகளை உடைத்து சென்று அதை இயற்கை வளங்களை கபலீகரம் செய்பவர்கள் மீது மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கணும், அவர்கள் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும், அடுத்தவர்கள் இதை செய்யாதபடி ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் அந்த ஈஸ்டர் கொண்டாட்டத்தின் போது பேசியிருக்கிறார். பொதுவாக இந்த வீடியோவை பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இது ஆளுகின்ற பாஜக தரப்பிற்கு பிஜேபி தரப்பிற்கு எதற்காக அவர் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படும். அது அவருக்கு ஆளும் பாஜக தரப்பிற்கு எதிராகத்தான் இருக்கிறது. அவர் எதிராக பேசணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் இல்லை. பாஜக என்ன சொல்லுதோ செய்கிறதோ அதைத்தான் அவர் விமர்சித்திருக்கிறார். மேலும் அவர் ஆளுகின்ற இந்த திமுக தரப்புக்கும் சில குட்டுகளை வைத்து தான் அந்த வீடியோவில் பேசியிருக்கார். அதாவது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எடுத்து செல்லப்படக்கூடிய உடைத்து செல்லப்படக்கூடிய இந்த கற்கள், இந்த விஷயத்திலையுமே அவர் வந்து தன்னுடைய கண்டன குரலை பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சாரார் ஒரு கட்சிக்கு எதிராக அவர் பேசவில்லை. நடக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அவர் வந்து கண்டிச்சிருக்கார். அதாவது தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே அவர் கண்டன குரல் எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறதா நான் அந்த வீடியோ பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.